நம் யாவரும் கண்களை மூடி இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பிதா, குமாரன், தூய ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூடுமை நாங்கள் துதிக்கின்றோம். எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கின்றோம். எங்கள் ராஜாதி ராஜனை ஆண்டவரை நினைவு கூறும்படியாக நீர் எங்களுக்கு மத்தியிலே செய்கின்ற ஒவ்வொரு அற்புதமான காரியத்தையும் எண்ணி உம்மிடத்தில் ஆண்டவரே எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க, ஆண்டவரே சமாதானத்தை கூறி, ஆண்டவரே நற்காரியங்களை பின்பற்றத்தக்கதாக உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்கள் தேவன் தாமே இந்த நல்ல நாளிலும் இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட கலந்து நாங்கள் ஆண்டவரே செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்குள்ளாக வருக வருக என்று நான் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். நம்முடைய ஆராதனைக்காரமாக பாமாலைகளிலே 279வது பாமாலையை நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். 279வது பாடலை, பாமாலையை நாம் பாடுவோம். உங்களை படைத்தவர் சர்வ தயாபரர், தமிழ் வாழ்ந்து ஜீவிக்க என்றும் தம்மோடு இருக்கேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்திருக்க பிரவேசியாதையும், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது,
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே. ஆமேன். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். இத்தருணத்தில் ஒரு மனப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இரண்டு பேராவது மூன்று பேராவது நாமத்தினால் கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் அடிச்சே வேண்டும் வாக்கருள் இருக்கிறீரே. கர்த்தாவே, முதடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக உங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலும் இப்பொழுது நிறைவேற்றி இமையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அருமையிலும் மறுமையில நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். உட்காருவோம். வேத பாடங்கள் நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் மூன்றாம் அதிகாரம் 1-12 நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யாக்கோபு எழுதின நிருப வாக்கியம் 3:1-12. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் ஸ்வாவம் மனுஷ ஸ்வாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது.
அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இரண்டாவது வேத பாடமாகிய சுவிசேஷ பாடத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சுவிசேஷம் பாடமாகிய பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 8:27-38 நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 8:27-38. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேத பிரதிதமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக சுவிசேஷம் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுகிறான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து, மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்பொழுது வெட்கப்படுவார் என்றார். வாசிக்க வேண்டிய பரிசுத்த வாக்கியம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அருமையான என் தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே நான் தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவிக்க விரும்புகின்றேன். உண்மையாகவே உங்களுடைய ஜபத்தினாலே ஆண்டவர் அடியேனை இந்த நல்ல நாளிலே சுகமாய் வைத்திருக்கின்றார். இன்னும் என்னுடைய பலத்தை தேவன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அன்றன்ற பொழுது தேவன் புதிய பலத்தையும் கிருபைகளையும் அடியேனுக்கு தந்து உங்களுக்கு முன்பதாக நிற்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் எனக்காக ஜெபிப்பதினாலே கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவராய் இருந்து அடியனை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து எனக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகும். அருமையான ஆங்கிலிக்கன் தெரிந்த திருச்சபையின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாகும். என்னோடு கூட சார்ந்திருக்கின்ற அருமையான பேராயர்கள் ஆயர் பெருமக்களுக்காக ஜெபிக்கும்படியாகும். விசேஷமாய் இந்த தூய தோமா ஆலயத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகும். அருமையான திருநங்கை மத்தியிலே செய்யப்படுகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாகும். உங்களுடைய பணிவன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் ஒரு நாளும் நீங்கள் செய்கின்ற ஜெபத்திற்காக
ஒரு நாளும் பதில் அளிக்காமல் இருக்க மாட்டாள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஜெபிப்பதினாலே கர்த்தர் உங்கள் பலவீனங்களை நீக்கி, உங்கள் உபத்திரங்களிலிருந்து, உங்கள் வியாதிகளிலிருந்து, உங்கள் கடன் தொல்லையிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். வேதம் சொல்லுகின்றது, அருமையான யோபு சஞ்சலப்பட்டு வேதனையில் இருக்கும் பொழுது, பயங்கரமான கொடூரமான வியாதியினால் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலும் கூட அந்த யோபு செய்த காரியம், தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபித்தான். அப்படியே ஒருவேளை உங்களுக்கு துயரங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் அறிந்து ஒருவேளை வேறு ஒருவருக்காக, உபத்திரவங்களுக்காக, அவள் படுகின்ற வேதனைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்றி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா! அப்பேற்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். முது பிள்ளைகளாக இந்த நல்ல நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். அப்பா, நீர் தாமே எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நீர் ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். இந்த தொலைக்காட்சியின் மூலமாகவும் இந்த நல்ல ஆராதனை கலந்து கொண்ட உமது பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களையும் அவர் குடும்பத்தார் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பாவாலைகளிலே 388வது பாமாலையை நாம் பாடுவோம். 388வது பாமாலையை நாம் பாடுவோம். எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை, என் ஆண்டவர் என் ராஜனின் மேன்மை மகிமையை என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். Hey.
கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுவோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானத்தையும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் இருக்கும்படியாக செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வாசி கேட்ட அருமையான அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின 3:1-12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அற்புதமான வாக்கியங்களை அந்த அருமையான யாக்கோபு எழுதும் பொழுது அவருடைய சூழ்நிலைகள், அவருக்கு எதிராய் வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். விசேஷமாக இந்த நல்ல நாளிலே அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் எனக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் மறுபக்கம் ஆச்சரியமாகவும் இருந்தது. அது என்னவென்றால், யாக்கோபின் புஸ்தமாகிய 3:6 நாவும் நெருப்புதான். இந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் ஒரு அசைவை ஏற்படுத்தியது. நாவும் நெருப்புதான். நல்லா தாங்க என் குடும்பம் போயிட்டு இருந்தது. தூரத்தில் எங்கள் சொந்தக்காரர் வந்தாருங்க, என்னத்தையோ சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க எங்கள் வீட்டில் பிரச்சனை. என்னத்தையோ சொல்லிட்டு போயிட்டாரு, ஆரம்பிச்சது பிரச்சனை. அவர் உண்மையாக நினச்சி சொன்னாரா அல்லது பேச்சுவாக்கில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல நம்ம சொல்லியிருப்போம், தயவுசெய்து இதை யார்ட்டையும் சொல்லாத, நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா கட்டாயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் இதை சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தயவுசெய்து எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்கள், யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நெருப்பு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. நாவு என்னது? நெருப்பு. அழகா இங்கே யாக்கோபு அனுபவத்தோடு கூட அவர் எழுதுகிறார், நாவும் நெருப்பு தான். முடிஞ்சு போச்சு. அப்போது ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் ஒரு தீப்பெட்டி எடுத்து நம்ம பற்ற வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா குப்பு குப்பு குப்புன்னு எரிஞ்சு இந்த காற்றுனால் அப்படியே எரிஞ்சு அப்படியே தீயா அந்த காட்டையே அது அழிச்சிரும். சும்மா ஒரு சின்ன நெருப்பு காட்டையே அழிச்சிரும். அப்படி தான் இந்த நாவு, அது நெருப்பு. உன்னையும் அழிச்சிரும், உன் குடும்பத்தையும் அழிச்சிரும், இந்த உலகத்தையே அழிச்சிரும் என்று சொல்லி நான் சொல்லலை, யாக்கோபு அழகாக அவர் சொல்லுகின்றார். ஏன் அப்படி சொன்னார் என்று சொல்லி கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த நாவை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். சிலர் சொல்லுவாங்க, அவன் நாவாலேயே கெட்டான்டா அவன் அப்படின்னு. நாவாலேயே கெட்டான். கொஞ்சம் அடங்கி அமைதியாக இருந்துட்டாலே எத்தனையோ காரியத்தை நம்ம சாதிச்சிடலாம். நான் பார்த்துருக்குறேன், எங்கள் அம்மாவை சின்ன வயசுலும் பார்த்துருக்குறேன், என்ன கேட்டாலும் ஒரு சிரி சிரிப்பாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம சொன்னதுக்காக சிரிக்கிறாங்களா, இல்லை அதில் ஏதாவது நம்ம பதில் சொல்ல போகிறாங்களா, அப்படி நம்ம முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும், அவ்வளோதான். அவங்க பாட்டு சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. என்னம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படி தலையாட்டுவாங்க, ஒரு சிரி சிரிப்பாங்க. கடைசியில் ஒரு நாள் சொல்லுவாங்க, நீ அன்றைக்கி இதெல்லாம் பேசுனியே எனக்கு பிடிக்கல, ஏதோ நீ சொல்கிற, சரி நான் தலையாட்டிட்டு போயிட்டேன், என்ன பண்ணுறது, நான் ஏதாவது சொல்ல போய் அப்புறம் நீ சண்டைக்கு வந்துட்ட, என்ன பண்ணுறது. ஆக இந்த நாவு இருக்குதே, இந்த நாக்கு, அது நெருப்பு அப்படின்னு சொல்லி அருமையான யாக்கோபு சொல்லுகின்றார். அவர் சொல்லும் பொழுது அழகாக அவர் சொல்கிறார்,
ஐந்தாம் வசனத்திலே நாமானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்து விடுகிறதோ நாவும் நெருப்பு தான் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். பெருமையான காரியங்களை இந்த நாவு பேசும். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொன்னார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். If you need grace, you got to come down from your steps, from your status, from all your possessions. Come down, don't worry. அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எழுத்து நிற்கின்றார். நாவு பெருமையானவைகளை பேசும். பெருமையானவைகளை பேசிய ஒரு மனுஷனை அது அழித்துவிடும். எனக்கு தெரிந்த அருமையான ஒரு ஊழியக்காரன், நல்ல தாளந்து உள்ள ஊழியக்காரனுங்க அவர். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னென்னவோ ஊழியம் செய்து பார்க்குறாரு, ஆலயம் வச்சு பார்த்தாரு, வேற ஏதோ அவருடைய ஊழியத்தின் பேர்களே எனக்கு தெரிந்து யாரும் கூட 6 பேரை மாற்றினார். இந்த பேர் வச்சா நல்லாயிருக்கும், அந்த பேர் வச்சா நல்லாயிருக்கும், அப்படி ஒரு ஊழியம் செய்தார், இப்படி ஒரு ஊழியம் செய்தார், அநேக விதமான தாளந்துகளை தேவன் அவருக்கு கொடுத்தார். ஆனால் அவருடைய எந்த ஊழியத்திலும் அவருக்கு பலன் கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்றால், தன்னை குறித்து பெருமையாக அவர் பேசிக்கொண்டு இருந்தார். ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிப்பேன், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிப்பேன். உங்களுடைய நாவு இந்த காலை நேரத்தில் எப்படி இருக்கின்றது? உங்கள் நாவை கொண்டு எதை பேசுகின்றீர்கள்? ஏன் தேவன் நமக்கு நாவை கொடுத்தார்? அவரை குறித்து மேன்மையாக நாம் பேச வேண்டும், நம் தேவனை துதிக்க வேண்டும், நம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்மை குறித்து பெருமையாய் பேசுவதில் தேவனை குறித்து பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக தான் நாவு கொடுக்கப்பட்டது. இயேசுவானவர் பாருங்க, அவர் சீஷரில் பார்த்து கேட்குறாரு, என்னை குறித்து ஜனங்கள் யார் என்று சொல்லுகின்றார்கள் இல்லை? என்னை குறித்து யார் என்று சொல்லுகின்றார். அதான் நம்ம சுவிசேஷ பாடத்தில் வாசி கேட்டல, மார்க்கெடுந்து சுவிசேஷம் 8:27-38 வசனங்களில் அங்கே பார்க்கும்போது அங்கே இயேசுவானவர் கேட்குறார், என்னை குறித்து ஜனங்கள் யார் என்று சொல்லுகின்றார்கள்? இயேசுவுக்கே அந்த ஒரு ஆசை, என்ன தான் சொல்கிறாங்க இந்த ஜனங்கள் என்னை பற்றி இல்லை? அப்போது சீசில் சொல்கிறாங்க, சிலர் உங்களை தீர்க்கதரிசிகள் ஒருவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றீர்கள் இல்லை? அடுத்த கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லு. அழகாக அவர் கேட்குறாரு. அப்போது இந்த பேதுரு பிரதித்திரமாக, நீர் கிறிஸ்து என்றான் இல்லை? அழகா பேதுரு சொல்கிறார், நீர் கிறிஸ்து என்றார். ஆக இன்றைக்கு நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டுமே தவிர, நம்மை குறித்து நாம் பெருமையாக மற்றவர்கள் சொல்வதை காட்டிலும் மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுகின்றார்கள் அதுதான் நலமாக இருக்கும் இல்லை? அப்படி நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்தது இங்கே நம்ம பார்க்குறோம், அழகாக 6 வசனத்தில், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினாலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பாருங்க என்ன அழகாக அவர் சொல்கிறார், அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி அப்படின்றார். நீங்கள் பேசுகிற பேச்சில் தான் உங்கள் சரீரமே கரைப்படுகின்றது. நல்ல வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். காரணம், தேவனிடத்தில் நாம் கிருபை பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவரிடத்தில் நாம் கிருபை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் தம்முடைய கிருபைகளினாலே நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே நம்முடைய நாவை குறித்து நம் எச்சரிக்கை உள்ளவர்களாய், நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்கள், 8 வசனத்தில், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுமான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நாவை ஒரு நாளும் ஒரு மனுஷனாலும் அடக்க முடியாது.
அப்போ எப்படி தானே நாங்கள் அடங்கி இருக்கிறது? அடுத்த கேள்வி நமக்கு வரும் இல்லை. அது சாவுக்கேதுவான காரியங்களை இல்லை கொண்டு வரக்கூடிய விஷம் உள்ளதாக இருக்கின்றது. நாவை அடக்கணும், பேசாதப்பா, அதிகமாக பேசாத. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி உங்களை பார்த்து திட்டுறாங்களா, கொஞ்சம் அமைதியாக இருங்க. பாவம், அவங்க என்ன சூழ்நிலையோ அவங்க திட்டுறாங்க. அதே மாதிரி உங்கள் புருஷன் உங்களை திட்டுறாங்களா, அவசரப்படாதீங்க, அமைதியாக இருங்க. பாவம், அவர் எங்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டு வந்தாரோ அவருக்கு ஏதாவது ஒரு எண்ணம் வந்திருக்கும். இன்றைக்கி நல்லா நம்ம பிள்ளைங்களுக்கு எதாவது வாங்கிட்டு போகணும், மனைவிக்கு எதாவது வாங்கிட்டு போகணும்னு நினச்சி காலைல புறப்பட்டிருப்பார். ஆனால் அவர் போன இடத்துல ஒருவேளை அவர் நினைத்த காரியம் ஒருவேளை கைகூடாமல் போயிருக்கலாம். அவர் வாஞ்சித்த காரியங்கள் ஒருவேளை அவருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலையில் அவர் வீட்டுக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒருவேளை சத்தம் போடலாம். நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள். சமாதானமாக இருக்கும் வீடு இல்லை, நாவை நாம் அடக்கிட்டாலே என்ன ஆகுமா, முழு சரீரத்தை நாம் காப்பாற்றிக்கொள்ள முடியும் இல்லை. நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துகின்ற காரியம் அதுதான். அடுத்தது நம்முடைய நாவு நாம் சாவுக்கு ஏதுவான காரியங்களுக்கு அது நம்மை கொண்டு போகாதபடிக்கு அது ஜாக்கிரதையாய் அது நம்மை பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். 10 சொல்லுகின்றார், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது இல்லை. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. நன்றாக தான் ஜெபித்தோம் வீட்டில் கூட, ஆனால் மறு நிமிஷம் கோபப்பட்டு நம் நாவினாலே வேண்டாத வார்த்தைகளை பேசிவிடுகின்றோம். அதான் சொல்லுவாங்க, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிரு. அப்படின்னு என்ன அர்த்தம், உன் நாவினால் எதுவும் பேசிடாத, கோபம் வர்றதா கொஞ்சம் அமைதியாக இரு. கோபம் வராத மனுஷனே கிடையாது, கோபம் வரலன்னா மனுஷனும் கிடையாது இல்லை. அதான் கேட்பாங்க, உப்பு போட்டு சாப்பிட்றியாப்பான்னு கேட்பாங்க. ஸோ உப்பு போட்டு சாப்பிட்டாலே கொஞ்சம் டென்ஷன் வரதான் செய்யும். ஆனால் அந்த கோபத்தினாலே நீ எதையும் பேசிடாத, அமைதியாக இரு, பாவம் செய்யாத, அமைதியாக இரு. உன் கோபத்தை கொஞ்சம் அடக்கிக்கோ, அமைதியாகிரு. அது ரொம்ப நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாவை வைத்து நாம் என்ன செய்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான இதே யாக்கோபு 26:26 அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். உன் நாவை அடக்காமல் நீ தேவ பக்தி உள்ளவன் என்று சொல் எண்ணினால் அது வீணாயிருக்கும் இல்லை. உன் நாவை உன்னால் அடக்க முடியாமல் நீ ஜெபிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் வந்து அந்நிய பாஷையில் பேசுகிறேன், நான் வந்து ஆண்டவரை துதிக்கிறேன்னா உன் நாவினாலே நீ துதிக்கின்ற. ஆனால் நாம் துதிக்கின்ற காரியங்கள் நம் வாயிலிருந்து தான் வருகின்றது. அதே வாயினாலே அதே நாவினாலே நாம் என்ன செய்கின்றோம், மற்றவங்களை சபிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கின்றோம் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அருமையான வாசி கேட்ட அருமையான மார்க்கெழுந்த சுவிசேஷம் 8 அங்கே ஒரு சம்பவம் நடக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் கேட்கின்றார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர் கேட்கின்றார் அல்லவா. அதற்கு பிற்பாடு அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அல்லாமலும் 31 மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பாருங்க, இயேசுவானவர் சொன்ன காரியம் என்ன, அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற போகின்ற அல்லது சம்பவிக்க போகின்ற காரியத்தை இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு எடுத்து உரைக்கின்றார். இதெல்லாம் நடக்கும்பா,
இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை எச்சரிப்பதற்காக அவர் சொல்லுகின்றார். ஆனால் இதை புரிந்து கொள்ள முடியாமல், இதனுடைய அர்த்தத்தை என்னன்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியாமல் பேதுருவானவர், சீஷர் ஒருவரானவர் அந்த இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். யார் யாரை கடிந்து கொள்கிறா பாருங்கள். அவர் வந்து யார்? சீஷர். இவர் யார்? இவர் தான் தலைவர். தலைவரை சீஷன் கடிந்து கொள்கின்றான். இன்றைக்கி சில நேரம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அப்பாவையும் அம்மாவையும் கடிந்து கொள்ளும். என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்? அந்த மாதிரி இந்த பேதுரு ஒரு சீஷன் என்னன்னே புரியல. சில நேரம் பிள்ளைகள் கூட அப்படி தான் இருக்கிறாங்கல்ல. சில நேரங்களில் பெற்றோர்கள் ஆகியவர்கள் தங்களுடைய அனுபவங்களை அவர்கள் சொல்லுவார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை அவர்கள் சொல்லும் காரியத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சொன்ன காரியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்லதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள் என்ன நினைக்கிறான்? எனக்கு தெரியாதா, நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேன்ல. உண்மைதாங்க. அந்த காலத்தில் வந்து எஸ்எல்சி, நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்பதாக எஸ்எல்சி தான் ஒரு பெரிய படிப்பேன். 11th ஸ்டாண்டர்ட் எஸ்எல்சி இல்லையா, அதுவே பெரிய படிப்பு. அது படித்து முடித்தாலே பெரிய காரியம். ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்க பிஹெச்டி வரைக்கும் படிச்சிடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? பிஹெச்டி படித்த உடனே என்னமோ உலகமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், படிப்பை காட்டில அனுபவம் இருக்கிறது இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். இது வரைக்கும் 3 முறை நான் சாவை சந்தித்து விட்டு வந்துட்டேன். அதான் உண்மை. சாவின் விளிம்பிற்கு நான் சென்று விட்டு ஆண்டவர் நான் சாகாதபடிக்கு 3 முறை என்னை காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார். இந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு வித்தியாசமான அனுபவம். உண்மையாகவே சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் எனக்கு இதெல்லாம் வித்தியாசமான அனுபவம். ஆனால் இதில் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன? இன்றைக்கு நான் ஒன்று உயிர் கொடுத்துருக்கிறேன்னா எதற்காகனா நீ என்னுடைய வார்த்தையை சொல்வதற்காக. ஆக ஆண்டவர் என்னுடைய நாவின் மூலமாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் என்னை வைத்திருக்கின்றார். இதை புரிந்து கொண்டு நான் நடந்துவிட்டால் என் வாழ்க்கையிலே சுகமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை. இதை தான் என்ன பண்ணுறோம், பிள்ளைங்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம், அனுபவபூர்வமாக சொல்கிறோம், நீங்களாம் புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். என் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக நாம் இதை கற்றுக் கொடுக்கின்றோம். ஆனால் சில பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இதை புரிந்து கொள்ளாத மொழி இன்னமோ இந்த தாய் தாப்பா நம்ம குறித்து தவறாக நினச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றும் விளங்க மாட்டேது நம்ம செய்கிறது. நான் இப்போ பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன், நான் எம்பிஏ முடிச்சிருக்கிறேன், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், நான் இதை செய்யணுமா? சில வீடுகளை நான் பார்த்துருக்கிறேன், அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டு வெங்காயம் அறுத்துட்டு இருப்பாங்க. ஏம்மா கொஞ்சம் வெங்காயம் அறுத்து கூடுமா? வெங்காயம் அறுக்கிற வேலையாகவே இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? நான் வந்து இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், நான் வெங்காயம் அறுக்க மாட்டேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, இல்லைம்மா நீ திருமணம் ஆகி போனால் உன் வீட்டில் போய் நீ சமைக்கணும், அப்போ வெங்காயம் வெட்டி தானா? இப்போ தான் எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சே, நான் சும்மா அப்படி ஃபோன் அடித்தா எனக்கு வீட்டுக்கு வந்துடும் சாப்பாடு. எல்லாம் சொல்லலாம், சொல்லும்போது எல்லாம் எளிது. இதை தான் பேதுரு புரிந்து கொள்ளாமல் இயேசுவானவர் சொன்ன காரியம் என்ன? என்னை பிரதான ஆசாரெல்லாம் அடிப்பாங்க, என்னை காயப்படுத்துவாங்க, என்னை சிலுவையில் என்னை அடிப்பாங்க, நான் செத்து போவேன், மறுபடியும் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் அப்படின்ற ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை அவர்களுக்கு அவர் சொல்லுகின்றார். அப்பொழுது பேதுரு இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆக இந்த நாவு இருக்கு பாருங்க, இந்த நாவுக்கு முதலாவது கடிவாளத்தை நம்ம போடணும். அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, அமைதியாக இருங்க, உன் நாவை அடைக்கு, நீ பேசாத, ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்களா அப்படியான்னு தலை ஆட்டிட்டு போயிட்டே இரு, அதில் என்ன ஒரு பெரிய விஷயம், அப்படியா ஓகேங்க, நோ ப்ராப்ளம், ரைட்டுங்க, செய்துடுறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? ஆ நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இந்த நாக்கு இருக்குல்ல, ஆ செய்ய மாட்டேன்னு சொல்லுது இல்லை, அங்கே தாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. நீ யாரா என்னை கேள்வியை கேட்கறதுக்கு? என் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா? எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தார் தெரியுமா? நான் படித்த படிப்பு என்ன தெரியுமா? இப்படி பேசணும், அந்த நாவுனால பேசணும்னா பிரச்சனையும் அங்கே தான் டிவர்ஸ் ஆயிடுச்சு. சின்ன சின்ன விஷயங்க. ஆ நீ எடுத்துக்கிட்டா என்ன, இப்போ நான் தான் வந்து எடுத்து கொடுக்கணுமா?
அப்படின்னு இந்த பேசுகிற பேச்சு. சரி, சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிதாக ஆகுது. அதனால்தான் நாவு என்ன செய்தான், ஒரு காட்டையே கொளுத்திரும், நெருப்பை போன்றது. இங்கே பேதுரு கடிந்து கொண்டு இயேசுவையே கடிந்து கொள்கின்றான். அப்போது இயேசு திரும்பி தம்முடைய சீஷரரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இன்றைக்கி நம்முடைய சிந்தனைகள்லாம் மனுஷருக்குரிய சிந்தனையாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நாம் அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், நம்முடைய சிந்தனையே சரியில்லைங்க. இன்றைக்கி ஒரு 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 பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு உதவி செய்திருக்கிறாரே என்கின்ற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவருக்கு நன்றியாக இருப்போம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா, நான் ஒரு பிரியாணி கடையே வைக்கணும். எதுக்கு இப்போ பிரியாணி கடை வச்சு நீ என்ன பண்ண போகிற, உனக்கு வேண்டியது பிரியாணி, மிஞ்சி போனால் ஒரு அரை கிலோ பிரியாணி நீ செய்தாலே உங்கள் வீட்டில் ஒரு மூணு பேர் சாப்பிடலாம். இப்போ பிரியாணி கடை போட்டு நான் பிரியாணி கடை போட்டு பெரிய ஆள் ஆகிடுவேன், இவன் நல்லா நான் பிரியாணி செய்கிறேன், செய் நல்லா பிரியாணி செய்ய, உங்கள் வீட்டில் ஒழுங்கு செய்து கொடு. நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் என்னுடைய வாலிப பருவத்தில் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நீ பிரியாணி செய்தால் ரொம்ப நல்லா இருக்கு, நீ பிரியாணி செய்து கொடுறா அப்படின்வாங்க. நான் நல்லா பிரியாணி செய்வேன், அதனால தான் அந்த பிரியாணி பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். நீ நல்லா பிரியாணி செய்து கொடுறான்னு சொல்லுவாங்க. எதற்காக இதை சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவங்கள் இல்லை, த எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி ஹாவ் இன் அவர் லைஃப் ஸ்பீக்ஸ் மோர் தென் வாட் வி ஸ்டடி இன் தி காலேஜ் ஆர் இன் அவர் ஸ்கூல். இதை தான் இயேசுவானவர் உடனே சொல்கிறாரு, பின்னாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி பேதுருவை கடிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்பாலே போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி விரட்டி அடிப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் உலகத்திற்குரிய காரியங்களை நாம் சிந்தனை செய்யாதபடிக்கு, தேவனுக்குரிய காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் மேன்மையாக இருக்க முடியும், நம்முடைய நாவை நாம் அடக்க முடியும். நம் நாவை அடக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த உலகத்திற்குரிய காரியங்களை சிந்திக்காதபடி தேவனுக்குரிய காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார், ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், ஆண்டவனுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் எனக்கு தருவார் என்கின்ற ஒரு சிந்தனையோடு கூட நாம் வாழும் பொழுது, என்னுடைய உயிர் கொடுத்திருக்கின்றவர் என் ஆண்டவர், என் வாழ்வை நடத்துகின்றவர் என் ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய நினைவிலே நாம் சிந்திக்கும் பொழுது, தேவன் நம்மை மகிமையோடு கூட வாழும்படியாக அவர் செய்வார். நம்முடைய நாவில் ஆண்டவரை துதிக்கக்கூடிய நாவாக நம்முடைய நாவு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவேதான் இங்கு அழகாக 12 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், என் சகோதரரே, அத்திப்பரம் அத்திமரம் ஒளிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உரப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. என்ன அழகாக சொல்கிறாருல்ல பாருங்கள். நான் அடிக்கடி அதான் நினைப்பேன், வாழை மரத்தில் போய் மாம்பழம் கிடைக்குமா நான் தேனா, என்ன மாதிரி ஒரு முட்டாளே, இந்த உலகத்திலே கிடையாது. வாழை மரத்தில் வாழைப்பழம் தான் கிடைக்கும். மாமரத்தில் போயிட்டு பலாப்பழம் கிடைக்குமா நான் தேனா, நான் ஒரு முட்டாள். மாமரத்தில் மாம்பழம் தான் கிடைக்கும், பலாப்பழம் கிடைக்காது. அதே போல் நம்முடைய நாவினாலே வரக்கூடியவைகள், நம்முடைய சிந்தனையிலே நம் ஆண்டவரை சிந்திக்கும் பொழுது நம்முடைய நாவினாலே நற்காரியங்கள் வரும். அதான் சொல்வாங்க, இருதயத்தில் உள்ளது தான் நாவு பேசும். நீ பேசுகின்ற வார்த்தை என்ன, ஓ இருதயத்தில் நீ சிந்திக்கிறதுனால தான் இதெல்லாம் வருது. ஆக நம்முடைய சிந்தனை எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் 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 எப்பொழுதும் ஆண்டவரை மட்டும் சிந்தித்து கொண்டு இருந்தாலே இந்த உலகத்திலே மேன்மையாக நாம் வாழ முடியும். அதை தானே இயேசுவானவர் செய்தார். பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்குறாரு, உன்னை எல்லாரும் யூதருக்கு ராஜாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நீ ராஜாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசுவானவர் என்ன பண்ணார், அமைதியாக இருந்தார். நீரே அப்படி சொல்லுகின்றீரா,
அப்படின்னு சொல்லி கேட்டு அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்தார். பல கேள்விகளை பிலாத்து கேட்குறான். ஏறதுகிட்ட கொண்டு போகிறான். அங்கேயும் பல கேள்விகள் கேட்குறாங்க. எல்லா நிலைகளும் அமைதியாக இருந்தார். காரி துப்புறாங்க, அமைதியாக இருக்கிறார். வாரினால் அடிக்கிறாங்க, அப்போ அமைதியாக இருக்கிறார். முள்ளுனால கிரீடத்தை வைக்கிறார், அமைதியாக இருக்கிறார். ஏங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, செத்து போன லாசருங்க, மூணு நாள் ஆச்சுங்க, நாற்றம் அடிக்குதுங்க, அவர் சொல்கிறார் கல்லை புரட்டி போடுங்கப்பா அப்படின்றார். அப்போது எல்லாரும் கூட இருந்தா சொல்கிற நாற்றம் அடிக்கும் ஆண்டவரே, அது பிணம் நாற்றம் அடிக்கும், மூணு நாள் ஆச்சு செத்து அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல நீ எடுத்து போடு அப்படின்றார். எடுத்து போடுறாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருங்க, லாசருவை வெளியே வானார், முடிஞ்சு போச்சு, உயிரோடு கூட வந்தான். லாசரு வெளியே தான் வானார், வெறும் பாடி மாத்திரம் வந்திருக்கலாம், வந்து நின்றுருக்கலாம்ல, ஆனால் உயிரோடு கூட வந்து நின்னாங்க. அவன் பேர்பட்ட தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் நாவை அடக்கி அமைதியாக அவரை காரி துப்பும் போதும், அவரை அடிக்கும் பொழுதும், அவரை சிலுவையில் ஆணிகள் கடாவப்பட்டு அவர் தொங்கி கொண்டு இருக்கின்றார், அமைதியாக நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தார். நாவினாலே ஒரு சொல்லு கூட சொல்லாதபடிக்கு அமைதியாக இருந்தார். அதனால தான் இன்றைக்கும் நம்மிடையே நம்மோடு கூட இருக்கின்ற பரிசுத்த ஆவியாக அவர் இருக்கின்றார். சரித்திரம் அவரை பேசிக்கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி சரித்திரமே எழுதப்படக்கூடிய ஒரு தேவனாக அந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட உயிருள்ள ஆண்டவராய் இருக்கின்றார். என் அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்விலும் கூட நீங்கள் அநேகரால் பேசப்பட வேண்டுமா? நீங்கள் அநேகரால் போற்றப்பட வேண்டுமா? அநேகர் உங்களை வாழ்த்த வேண்டுமா? அநேகர் உங்களை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள், உங்கள் நாவை அடக்குங்கள், அமைதியாக இருந்து பாருங்கள். என்னங்க உங்களுக்கு தெரியாதுங்க, அவர் சொன்ன சொல்லலாம், சொல்லிட்டு போட்டுங்க. அவர் சொல்கிறதுனால ஒரு முழம் நீங்கள் குறைய போகிறதில்ல, ஒரு முழம் நீங்கள் நீளவும் போகிறதில்ல. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ரோட்டில் போகும்போது நாய் கொலைக்க தான் செய்யும். ஏன் நாயை கொலைக்கிறேன்னு கேட்டால், நம்மை போல் ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. வாழ்க்கை என்னும் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையில் அநேகர் பலவிதமான காரியங்களை நம்மை குறித்து ஒருவேளை பேசலாம். அமைதியாக இருப்போம், நாவை அடக்குவோம். தேவன் நன்மையான காரியத்தை நமக்கு செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூடுமே நாங்கள் துதிக்கின்றோம் அப்பா. உண்மையாகவே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எங்கள் நாவை நாங்கள் அடக்கி எங்கள் வாழ்வில் ஆண்டவரே உம்மை மட்டும் சிந்தித்து உம்மை மட்டும் நாங்கள் போற்றக்கூடிய நாவாய் எங்கள் நாவு இருக்கும் பொழுது எங்கள் உள்ளத்தின் உள்ள சிந்தனை தான் எங்கள் நாவிலே வரும். எங்கள் நாவின் மூலமாக மற்றவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கவும், மற்றவர்களை ஆண்டவரே நாங்கள் மேன்மைப்படுத்தவும், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும், எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை நீர் ஏற்படுத்தி தார். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். முடிவாக கீர்த்தனைகளிலே 265வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்முடைய சபைக்கென்று காணிக்கை எடுக்கப்படும், திருநங்கைகள் ஊழியத்துக்கென்றும் காணிக்கை எடுக்கப்படும். ஆகவே முடிந்தவர்கள் நீங்கள் திருநங்கை ஊழியத்திற்காகவும் சபைக்காகவும் காணிக்கை கொடுக்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காணிக்கை படைப்பதற்கு உங்களுக்கு அருமையான எங்களுடைய வங்கி கணக்கை நாங்கள் காண்பிக்கின்றோம். நீங்கள் இந்த வங்கி கணக்கிலாவது கூகுள் பே மூலமாவது நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பயந்து கர்த்தரின் பாதை தனிலே பணிந்து நடப்போன் பாக்கியவான் என்கின்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆசீர்வதிப்பார். Oh, oh, oh.
கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, அருமையான நல்ல நாளிலும் உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே. உம்முடைய குடி ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே, ஜெபத்தின் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கு மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு தருணத்தை நீர் தந்தீரே. உம்முடைய குடி ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா, அதை நினைத்து ஒரு சிறு தொகையை காணிக்கையாக உமக்கென்று சொல்லி நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். தேவன் தாமே தொடர்ந்து ஆண்டவரே இந்த காணிக்கையை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவருடைய மனவாஞ்சிகளை நிறைவேற்றி தாரும். ஒரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதும், கையிட்டு செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும். ஒருவேளை இந்த லாக்டவுன் பீரியடில் ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் ஐயா, நீர் மனம் இறங்கி அவர்கள் மேல் மன உருக்கமாய் இறங்கி ஆண்டவரே அவருடைய தேவைகளை நீர் சந்தித்தருளும். வேதனைகளை நீக்கி போடும். வியாதியோடு கூட இருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கின்றேன். உடைய அளவில்லாத கிருபை அவர் மேல் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் அப்பா. வியாதியிலிருந்து விடுதலை நீர் தந்தருளும். பலவீனப்பட்டு போயிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். கர்த்தர் நல்ல சுகத்தை நீர் தருவீராக, பலத்தை தருவீராக. ஆண்டவரே, பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, பணத்தை நீர் தாரும். ஆண்டவரே, அவருடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி தாரும் ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே பேர்பட்ட நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தாரும்.
நீர் சொன்னது போல எங்களுடைய நாவை நாங்கள் அடக்கி எங்கள் வாழ்விலே உம்மை மட்டும் சிந்தித்து உம்முடைய பிரகாரங்களில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பாராக. நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்துரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்துரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்துரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம்.